கோழி வந்து இப்ப பாத்தீங்கல்ல, அந்த கோழி வந்து கத்தி கொண்டு சேவல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறேன். என் சேவல் வந்து கத்தி கொண்டை சேவல். அதை நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். சரி, அது கத்தி சேவல், கத்தி கொண்டை சேவலுங்களா? எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? அது நாங்கள் ஒரு வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரு வருஷமானா அப்போ ஒரு வயசு ஆகும். ஒரு வருஷம் ஆகும். ஓகே, அதுக்கு என்னென்னலாம் சாப்பிட போறீங்க தீவனம்? அது வந்து அரிசி, இந்த பாதாம், பிஸ்தா, அந்த பர்பி, எள்ளுரண்டை, இதெல்லாம் போட்டா வந்து எள்ளு அதெல்லாம் போட்டா, மல்லாட்டை போட்டா இந்த கோழிக்கு வந்து ரொம்ப உடம்பு ஏறுங்க. அதெல்லாம் அதனால அது கொஞ்சம் போட்டு வளர்த்துன்னு இருக்கேன் நான். இப்போதான் கொஞ்சம் சின்ன சேவலாக இருக்கு. கொஞ்சம் பெருசாக பந்திட்டு கெட்டு போகிறான். அது சண்டை சேவல் தாங்க அது. ஆனால் அது கொண்டை அதுமாரி இருக்கிறதுனால அதுமாரி சொல்கிறாங்க. முள் இவ்வளோ பெருசு இருக்குங்க. கருங்கோய் கிராஸுங்க அது. ஆனால் சண்டை கோழி தாங்க அது. அதுமாரி நான் வளர்த்துட்டு இருக்கேன். சரி, பாதாம் பிஸ்தாலாம் எதுக்கு போனோம்? வேர்க்கடலை போட்டாலே போதும்ல? பாதாம் பிஸ்தாலாம் போட்டிங்கன்னா கோவம் அதிகமாக வரும், சண்டையும் அதுமாரி நல்லா போடும். ஓகே ஓகே. சரி, பாதாம் பிஸ்தா தவிர்த்து வேறு என்னெல்லாம் கம்மியான விலையில் போடலாம்? கம்மியான விலையில் வந்து அரிசி போடலாம். அரிசி, அரிசினா எந்த மாதிரியான அரிசி? அரிசி எந்த அரிசி வேணால் ரேஷன் அரிசி போடலாம். ரேஷன் அரிசி போட்டால் உடம்புக்கு நல்லது கோழிக்கு. இப்போ கடை அரிசிலாம் போட்டிங்கன்னா அது ஏதாவது கலப்படம்லாம் பண்ணுறாங்க, கலப்படம் பண்ணுறாங்க, அதெல்லாம் போடாதீங்க. கமிட்டியில் வைக்கிறாங்கல்ல நெல், ஆமாம், அந்த நெல் எடுத்துன்னு வந்து போடணும். மல்லாட்டை அதேமாரி, மல்லாட்டை வேர்க்கடலை இப்பெல்லாம் போட்டாலும். சரி, இப்போது உங்கள் கோழி வந்து கத்தி சேவல் கோழிங்க, கத்தி கொண்டை சேவல், ஓகேங்களா? இப்போ அதை வந்து நான் வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கோ ஒரு ஃபைட்டுக்கோ ஒன்றுன்னா எப்படிலாம் அதை வந்து ட்ரெயின் பண்ணலாம், பயிற்சி கொடுக்கலாம்? அது பயிற்சி கொடுத்துலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ கோழி நிற்கிதுன்னு வச்சுங்க, கோழி அது மாற இந்த லெஃப்ட் கையில் பிடிச்சின்னு, வாழை இந்த ரைட் கையில் பிடிச்சின்னு இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அந்த கால் இருக்குது பிடிச்சிங்களா, அது இப்படி சுற்றுங்க. அதுக்கு வந்து டைம் பார்த்து முள்ஷாட் அடிக்கிறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் ஆகுங்க. முள்ஷாட்னா என்னது? முள்ஷாட்னா காலில் ஒரு முள், அது டைம் பார்த்து அடிச்சுனா கோழி அது அந்த முள் போயிட்டு உள்ளே இறங்கி கோழி சாவுங்க. முக்கியமாக கோழி எங்கே தெரியுமா அடிக்க ட்ரைனிங் கொடுக்கும், கயிற்றுல அடிக்க ட்ரைனிங் கொடுக்கும். அந்த லாக் இருக்குங்க கயிற்றுல, அதில் அடிச்சுனா லாக் அப்படியே பட்டுன்னு சத்தங்க இருக்குங்க. அதுதாங்க லாக் வந்துச்சுன்னா கோழி வீழ்ந்துருங்க. சரி, அப்போ வந்து ஒரு கோழி ஒரு சேவலனா சண்டையில் ஈடுபடும்போது குறிப்பாக அதை வந்து கழுத்து நோக்கி தான் தாக்கு தான் பண்ணும். அதுமாரி காலை பிடிச்சின்னு இப்படி கீழே அமுத்தி அமுத்தி உண்ணுங்க. அது எப்படி தெரியுமா, சண்டையில் டப்புன்னு விழுந்துச்சுன்னா அது ஏங்கிறதுக்கு ட்ரைனிங். இப்போது சண்டையில் மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்கு கிணத்துல கோழி எடுத்துன்னு போயிட்டு கிணத்துல போடணும். நீச்சல் அடிக்கணும் அந்த கோழியை. அதுமாரி பண்ணால் அது சண்டையில் மூச்சு நல்லா வாங்குங்க. அதனாலங்க இப்போது நீச்சல் பயிற்சின்றீங்க, ஒரு கோழி எடுத்துன்னு போய் நான் சப்போஸ் தண்ணியில் போட்டால் அது மூச்சு செத்துறாதா? மூச்சு அடிச்சுனா கோழிங்கன்னா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அப்படியே மதக்குங்க. மூச்சு அடிச்சுலாம் சாப்பாதுங்க. அது நல்லா நீந்த விட்டுலாம் இருக்கணுங்க. அடிச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு விடணும். அடுத்து திறந்து விடக்கூடாது. கோழி எடுத்து நல்லா தொடச்சிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு விட்டு திரும்பத்தே எடுத்து திரும்பிட்டு விடணும். சரி, இப்போது சண்டை விடுறேன்னு அது எங்கங்க உங்கள் லோக்கல்லே விடுங்களா இல்லை வெளியே ஊருக்கு? லோக்கல்லே விடலாம். லோக்கல்ல பாலுங்க இருந்து வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து இதுமாரி பா சண்டை விடணும்பா. நான் கேட்பேன் எத்தனை வயசாகுது, எத்தனை எடைக்குது, அதுமாரி வச்சு தாங்க சண்டைக்கு விடணும். இப்போ எடை அதிகமாக இருந்தாலும் அடிச்சுனா என் கோயில் அடி தாங்க, அது கீழே விழுந்துடும் டப்புன்னு. அதேமாரி ஹைட் அதிகமாக இருந்தாலும் ஆபத்து தான் அது. அப்போது சேவலை வந்து சண்டைக்கு விடும்போது இதெல்லாம் சில விஷயங்களை பார்த்து நம்ம சண்டைணும். சரி சரி, ட்ரைனிங் போட அதாவது டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் வந்து பயிற்சியில் இருக்கணும், ட்ரைனிங்கில் இருக்கணும்? ஒரு 30 நாள் தேவையில்லைங்க, ஒரு அட்லீஸ்ட் 10 நாள் இருந்தாலே போதுங்க அதுக்கு ட்ரைனிங். முக்கியமாக கோழியை பயிற்சி எடுத்த உடனே அப்படியே கூடியில் கவுத்து வைக்கக்கூடாதுங்க. கூடியில் கவுத்து வச்சா அது அதுதாங்க வேஸ்ட் ஆகிடுங்க. கோழி இப்படி உக்காருதா குனிஞ்சுன்னு, அதனால் கோழி வேஸ்ட் ஆகிடுங்க. அதனால் கூடியில் மட்டும் கவுக்கவே கூடாதுங்க. சரி, சப்போஸ் இந்த கத்தி கொண்டை சேவல் ஒன்று இருக்குது, ஒரு பெட்டை கோழி இருக்குது,
அந்த கத்தி சண்டை கோயிலுக்கு வந்து வயசாயிடுச்சு. இப்போ இன்னொரு அதே மாதிரி சேவல் என்னன்னா நான் வந்து அடை வச்சு தான் காக்கணும். சப்போஸ் அது ஈக்குவலான ஒரு ஜாதியில் ஒன்றுமா இல்லை கிராஸில் கூட விடலாமா? இல்லைங்க, கிராஸில் விட்டால் கிராஸாக தாங்க வரும். பியூர் கத்தி கொண்ட பட்டியாக விட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து அதே மாதிரி. சரி, எத்தனை வருஷம் வாழும் அந்த கத்தி கொண்டை சேவல்? அது மினிமம் ஒரு 12-13 வருஷம் வாழும். 12-13 வருஷம், ஓகே. சரி ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் எப்பத்துலேருந்து எந்த வயசுலேருந்து கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ சப்போஸ் கோழி உற்பத்தி ஆயினேஞ்சுனா கைமாற்றம் பண்ணிருக்கேன். கைமாற்றம் வித்துருவீங்க எல்லாம் சந்தேகம்னா கைமாற்றம்னா இப்போ ஒருத்தவங்க கையில் கொடுத்தோம்னா அவங்க வளர்த்துன்னு இருப்பாங்க. நம்ம எவ்வளோ நாள் சொல்லணுமோ அவங்க வளர்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம எப்போ தேவைன்னு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வளர்க்குற டைம் இருக்கும் நம்ம காசோ இல்லை ஏதோ. சரி ஓகே, இவ்வளோ தகவல் சொன்னீங்க. கோழி வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் தரீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கோழியை வாங்கினா, ஒரு பிட்டை கோழி ஒரு சேவல் வாங்கினீங்கன்னா அந்த சேவலை ஃபஸ்ட்டு கட்டி போட்டுருந்தீங்க. கட்டி போட்டு அது ஒரு 2-3 நாள் வச்சுருக்கணுங்க. ஃபஸ்ட்டு பட்டை கோழி மட்டும் அவுத்து சேவலை அவுத்து விட்டு அத்துதுனா பண்ணீங்க. கோழி மெர்சலாக விடக்கூடாது. மெர்சல்னா மெர்சல்னா இப்போது அது பயந்துடுங்க. இப்போ போயிட்டு நின்று சண்டைலாம் ஃபஸ்ட்டு எத்துன்னு ஒன்றுமே விடக்கூடாதுங்க. அதுமாதிரி கழுத்தி கட்டிட்டு அதுமாதிரிலாம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு வராதுங்க. தெரிஞ்சுக்குங்க அதால். ஓஹோ, இது இவங்க தான் நம்ம வீடு, இவங்க தான் நம்மளை மெர்சலாக்கி விட்டாங்க. அதனால் எங்கன்னா தோப்பு மரம் அதுமாரி போய் சேர்ந்துக்குங்க, வராதுங்க வீட்டுக்கு. சரி, கோழிலாம் வளர்க்குறீங்க. சப்போஸ் பாம்பு இந்த கழுகு இந்த மாதிரி இப்போ கோழி வளர்த்துன்னு வச்சுங்க, பொந்தாங்கோழின்னு ஒரு கோழி சொல்லுவாங்க, அதுதான் குண்டாக இருக்கும், அதால் ஓட முடியாது, பாம்பு ஈஸியாக பிடிக்கும். இதெல்லாம் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் பாம்பை பார்த்துக்கிட்டு வச்சுங்க, கத்தின்னு படப்பட பண்ணு பறந்துன்னு வந்து வீட்டில் கூண்டுக்குள்ளே போயிடுங்க டப்புன்னு. சரி ஓகே, ஒரு சேவல் ஒரு பெட்டை கோழி இருக்குது. எப்படியும் வந்து பெட்டை கோழி வந்து முட்டையிடும். முட்டையிடும்போது அது அழவும் காக்கும். அது எத்தனை நாள் அழவும் காக்கும், எத்தனை நாள் கழிச்சு குஞ்சு வெளியே வரும்? இப்போ நல்ல தரமான முட்டையாக இருந்தால் 21 நாள்லேயே பொறிச்சிடுங்க. இப்போது மே கிராஸு கொஞ்சம் நோஞ்சாசு மாரி சேவல் இருந்தால் ஒரு 22 நாள் 23 நாள் பொறிச்சு. சரி, நாட்டு சேவல் வந்து கூண்டில் அடிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை மரத்தில் ஏறது பெஸ்ட்டா? நாட்டு சேவல் வந்து அது விருப்பம் தாங்க. இப்போது அது கூண்டில் இருக்கா அது மரத்தில் இருக்கா அது விருப்பம்படி தாங்க நம்ம செய்ய முடியும். கூண்டில் இருந்தால் கூண்டிலே விட்டுணும், மரத்தில் இருந்தால் மரத்தில் விட்டுணும். நான் சொன்னேன்ல இந்த தகவல்லாம் எல்லோரும் பின்பற்றுங்க. இதுமாரி பராமரிங்க கோயை. நன்றி, வணக்கம்.